செய்திகள் தொடர்கின்றன. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவையிலிருந்து இன்று காலை வாரணாசிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டது. காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் பண்பாடு தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவையிலிருந்து 5வது குழு ரயில் மூலம் வாரணாசிக்கு புறப்பட்டது. நன்றி. இதை ஆர்கனைஸ் பண்ண ஐஐடி, பனாரஸ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஆன்மீக பொறுப்பில் இருந்து பண்ணுறவங்க, நாட்டினுடைய பிரதமர், ரயில்வே, இதனுடைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் மனதார என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நான் காசி தமிழ் சங்கம் மூலமாக நாங்கள் காசி போகிறத ஒரு வரமாக நினைக்கிறோம். ஏன்னா காசி போகிறதுங்கிற எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு. முதலே ஒரு தடவை போயிருக்கிறேன், ஆனால் அன்னைக்கெல்லாம் இருந்ததை விட இப்போ மோடிஜியினுடைய ஒரு இதில் மிக அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து புனிதமான பூமி காசிங்கிறது, அதில் வந்து எல்லாரும் போகிறதுங்கிறது ஒரு பெரிய கனவு. அது இன்றைக்கி அவங்க வந்து மோடிஜி வந்து இது மாதிரி இவ்வளோ தூரம் அழகாக பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும், ரயில்வே துறை சார்ந்த அலுவலர் அனைவருக்கும், பனாரஸ் பல்கலைக்கழகம் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப காலமா இருந்தது, ஆனால் இப்போ தற்சமயம் இல்லை. அதனால மீண்டும் அந்த தொடர்புகளை புதுப்பிக்கும் வண்ணமாக இப்போ எல்லாத்துக்கும் நல்ல ஒரு நிகழ்ச்சி, அதை இலவசமாக கூட்டிகிட்டு போய் காட்டுறதுங்கிறது வந்து நம்ம செய்த ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் நம்ம இது ஏற்பாடு பண்ண அத்தனை பேர்த்துக்கும் நல்லது நடக்கணும். தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் உள்ள தொடர்புகள் நன்றாக இருக்கணும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மோடிஜி அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளை என்று போற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியானது மாபெரும் வெற்றி பெற்று விட்டது. அனைவரையும் வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறோம். இந்த குழுவில் வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினரை கோவை பிஜேபி நிர்வாகிகள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். டிசம்பர் 16ஆம் தேதி வரை நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் தமிழர்கள் பெருமளவில் குவிந்து வருகிறார்கள்.